பிடிஎஃப்ஐ ஈஸியாக எடிட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கூகுளில் போயிட்டு ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா மேலே அப்படி ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இப்போ உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் எப்படி எல்லாம் எடிட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிடிஎஃப் டு வேர்டுன்றது எப்படி மாற்றுறது அப்படின்னு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பிடிஎஃப் ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் உங்கள் செலக்ட் பண்ண பிடிஎஃப் ஃபைல் இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ இதை கன்வெர்ட் டு வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேர்டு ஃபைலாக மாறிவிடும். இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் வேர்டு அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணலாமான்னு கேட்குது. டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்த உடனே இப்போ அது வேர்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அவ்வளோதான், இப்போ வேர்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணணுன்னா உங்களை எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம் வேர்டை மாற்றி. இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன் பாருங்கள். டைப் பண்ணோடனே எடிட் ஆகுது. ஸோ பிடிஎஃப் ஈஸியாக நம்ம வேர்டு ஃபார்மெட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ இப்போ நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக பிடிஎஃபை வேர்ட் ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வேறு ஆப்ஷன் பார்க்கலாம். எடிட் பிடிஎஃப், பிடிஎஃப் ஃபைலை வேர்டை மாற்றாமல் பிடிஎஃபாகவே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது செலக்ட் பிடிஎஃப் ஃபைல், இப்போ நான் மறுபடியும் அதே ஃபைலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிடிஎஃப் எடிட்டிங் மோடுக்கு வந்துடுச்சு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுற மேலே ஏ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எதாவது டைப் பண்ணால் அந்த ஏவை கிளிக் பண்ணினா கீழே ஒரு பார் மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் எதாவது டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வேர்டாக மாற்றாமல் ஈஸியாக பிடிஎஃபாகவே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ நீங்கள் அதை போல்டாக மாற்றினா அந்த பியை கிளிக் பண்ணால் போல்ட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி ஐ கிளிக் பண்ணால் இட்டாலிக் மாறிடும். ஸோ கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கீழே எடிட் பிடிஎஃப் அதை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ டவுன்லோட் வந்துச்சு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபைலில் டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ டவுன்லோட் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்ட்ரா எடிட் பண்ணதை வந்துடுச்சு. இது பிடிஎஃப் ஃபைல் தான். ஸோ இப்படி தான் பிடிஎஃப் ஃபைலை ஈஸியாக எடிட் பண்ணுறது. ஸோ அடுத்து பிடிஎஃப் ஃபைல் எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பிடிஎஃப் ஃபைல் மாதிரி செலக்ட் பண்ணி இப்போ நான் இன்வெர்ட்டரில் அதை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரைட்னு கிளிக் பண்ணால் ரைட் சைடு மாறுது. ஸோ லெஃப்ட் சைடுனே நேராக ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் ரெண்டு தடவை கிளிக் பண்ணோடனே இன்வெர்ட்டராக மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் வேணால் மாற்றலாம். சப்போஸ் இன்வெர்ட்டடாக பிடிஎஃப் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நேராக இந்த பிடிஎஃப் இப்போ வந்து இன்வெர்ட்டராக மாறிடுச்சு. ஸோ பிடிஎஃப் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டெப் வேணுமோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஷன் தேவையோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும்.